சினிமாத்துறை பொறுத்த மட்டிலும் கனவு கண்ணிகள் யாருக்கெல்லாம் வந்து இந்த வருடம் திருமணம் நடக்கும் இல்லை கனவு கன்னிகள் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதோட இந்த மேஷாதி இதில் இருந்து ஜென்ம ஜனன இது ஜாதத்து பிரகாரம் ஒன்பதாவது இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் அர்த்தமே அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் கேட்க வரும்போது எனக்கு எதெல்லாம் டெவலப்மெண்ட்டுன்னு அவன் கேள்வி வருதோ அதுக்கு பூராவுமே நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஒன்பதாவது இடம் தான் ஒருத்தன் வீலர் வச்சுருக்கான் நான் அடுத்து கார் வாங்கலாமான்னா நாங்கள் நைன்த்தில் லாடு சப்போர்ட் பண்ணதான் தான் பார்ப்போம் ஒருத்தன் நான் வீடு கட்டியிருக்கிறேன் அதில் ரெண்டு ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டானா உடனே நைன்த்து லாட தான் பார்ப்போம் என் குழந்த வெளிநாட்டில் போய் படிக்க போகுது அப்படின்னா நாங்கள் உடனே நைன்த்து லாடு தான் பார்ப்போம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெங்க எல்லாம் டெவலப்மெண்ட் அப்படின்னு வருதோ அதுக்கு பூராவுமே நைன்த் லாடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த நைன்த் லாட் பிளேஸ்ல வந்து குரு தன்னோட ஆட்சி வீட்டிலே வந்து உட்காரும்போது எல்லாமே பிரம்மாண்டமாக தான் பேசப்படும் அதில் ஒன்று கொஞ்சம் கூட கருத்தே இருக்க முடியாது கனவு கண்ணிகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரைட்டான விஷயமா எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லை எப்படி சார் இல்லை அதுதான் அது பிரம்மாண்டமாக பேசப்படும் அதில் முக்கியமாக வந்து நாள் களமக்கன்னியாக இருக்க நயன்தாராவுக்கு இந்த வருஷம் திருமணமாகும்